நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? 80 தமிழக மீனவர்கள் இலங்கை அரசால் சுட்டுக் கொல்லப்பட்ட போது மௌனமாக இருந்த திமுகவுக்கா எந்த ஒரு இன்னல்களுக்கும் ஆளாகாத வண்ணம் தமிழக மீனவர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்த பாஜகவுக்கா சிந்தித்து ஓட்டு போடுங்க. வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு. இனி பயம் எதற்கு? வணக்கம். தமிழ் ஜனம் செய்திகளுக்காக நான் ரம்யா துரைசுவாமி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இறுதி கட்டத்தில் தேர்தல் களம். நாளை மாலையுடன் ஓய்கிறது நாடாளுமன்ற தேர்தல் பிரச்சாரம். மக்களவைத் தேர்தலில் கோவை தொகுதியில் பாஜக வேட்பாளர் அண்ணாமலை வெற்றி பெறுவார். IDPS நடத்திய கருத்து கணிப்பு தகவல். ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதியில் பாஜக தேசிய தலைவர் JP நட்டா இன்று வாகன பேரணி. நாடாளுமன்ற தேர்தலையொட்டி வாக்கு சேகரிக்கிறார். ஈரோடு, பொள்ளாச்சி, கிருஷ்ணகிரி தொகுதிகளில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பிரச்சாரம். சாலை பேரணியில் பங்கேற்று பாஜக மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்காக வாக்கு சேகரிக்கிறார். பழனி லக்ஷ்மி நாராயண பெருமாள் திருக்கோவிலில் சித்திரை திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்கியது. சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த பக்தர்கள் வழிபாடு. முன்னாள் அமைச்சர் இந்திரகுமாரி காலமானார். அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல். ஜம்மு காஷ்மீரில் பனிப்பொழிவால் வெள்ளை கம்பளம் போர்த்தியது போல் காட்சியளித்த பகுதிகள். பனிப்பொழிவை காண வெளிமாநிலங்களிலிருந்து குவிந்த சுற்றுலா பயணிகள். ஒடிஷாவில் பாலத்திலிருந்து பேருந்து கவிழ்ந்து விபத்து. 5 பேர் உயிரிழந்த நிலையில் 30 பேர் படுகாயங்களுடன் மீட்பு. குளிர்ந்த சூழலை ஏற்படுத்தும் எல் நினோ இந்தியாவில் ஆகஸ்ட் செப்டம்பர் காலகட்டத்தில் உருவாகும். நல்ல மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக புவி அறிவியல் அமைச்சகம் தகவல். காங்கிரஸ் ஆட்சியின் போது வளர்ச்சி அதிகரித்தும் பணவீக்கத்தை குறைத்தும் காட்டுமாறு RBIக்கு அழுத்தம். ரிசர்வ் வங்கியின் முன்னாள் ஆளுநர் சுப்பாராவ் குற்றச்சாட்டு. நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் விவாகரத்து கோரிய வழக்கு. அக்டோபர் 7 நேரில் ஆஜராக சென்னை குடும்ப நல நீதிமன்றம் உத்தரவு. நடிகர் சல்மான்கான் வீட்டின் முன்பு துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்ட சம்பவம். இருவரை கைது செய்து போலீசார் விசாரணை. பதவியை ராஜினாமா செய்கிறார் சிங்கப்பூர் பிரதமர் லீ சியன். எந்த ஒரு நாட்டுக்கும் தலைமை மாற்றம் ஒரு முக்கியமான தருணம் என சமூக வலைதளத்தில் பதிவு. IPL 30வது லீக் போட்டியில் ஹைதராபாத் வெற்றி. 25 ரன்கள் வித்தியாசத்தில் பெங்களூரு அணி தோல்வியை தழுவியது. IPL கிரிக்கெட் தொடரின் 31வது லீக் ஆட்டம். புள்ளிப்பட்டியலில் முதல் 2 இடங்களில் அங்கம் வகிக்கும் ராஜஸ்தான் மற்றும் கொல்கத்தா அணிகள் இன்று மோதல்.